がっているからさ。மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா ஆகமம் 12வது அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இங்கே நாங்கள் ஆபிரகாமை என்று சொல்ல முதலே எல்லாரும் என்ன செய்யிட்டீங்க? ஆபிரகாமன் சொல்லிட்டீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் யாருடைய சந்ததியாம்? ஆபிரகாமுடைய சந்ததி. நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்பது இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன். இந்த ஆபிரகாம் தேவன் சொன்ன உடனே என்ன செய்தான்? உடனே புறப்பட்டு போகிறான். அவரோடு கூட ஒட்டி போனவங்க இருக்கிறாங்க, அதை பற்றி நாங்கள் பேச இல்லையா. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவர் கல்யாணம் கட்டுற ஆம்பளைகளுக்கு இதே வசனத்தை தான் சொல்றார். என்ன சொல்றாரு? உன் தகப்பனை விட்டு நீ பிரிந்து உன் மனைவியோடு இசைகிறது வேற, இணைகிறது வேற. அல்லேலூயா. இணைகிறது என்பது வேறு, இசைவு என்பது வேறு. இசைவு என்பது ரெண்டு பேரும் ஒன்றரை கலப்பது, இணைவது என்பது இப்படி நாங்க வந்து இணைஞ்சு ஆராதிக்கிறோம் கர்த்தரை. அல்லேலூயா.
ஆனால் இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த உடனேயே அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஆபிரகாம் சொன்ன உடனே போய்விட்டார். அதனாலே அவரை நமக்கு தகப்பனாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று, அப்படித்தானே? ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க போறது இந்த ஆசீர்வாதத்தையோ இல்லை இந்த ஆபிரகாம் சொன்ன உடனே புறப்பட்டு போனதையோ நான் பார்க்க போகுவதில்லை. மாறாக நாங்கள் ஒன்றை பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி அழைக்கிறார் இங்கே? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். சிநேகிதன் எப்படி என்ன செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்தில் உதவுவான்ன்றது என்ன பொறுத்தவரை எந்த வாழ்க்கையில் அது கேள்விக்குறியாயே இருக்கு. அதனால நான் இந்த பாட்டு எப்படி எழுதுனேன், நண்பர் என்று சொல்வதெல்லாம் நான் அதை மாத்திட்டேன். நன்றியற்ற செயலையா நல்லவரம் இயேசு வல்லோ நாள்தோறும் உதவிடுவார். இப்படித்தான் நான் எழுதினேன். அங்க பாடும்போது நான் மாத்திட்டேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நண்பர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் வேஷம் தரித்து சொல்லுவாங்களே, புலிவேஷம் போடுற மாதிரி. நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் என்பது எங்க வேதத்தில் நான் காண்பிக்கிறேன். உண்மையான நண்பர்கள் என்பவன் அந்த நண்பனுடைய குடும்பம் இந்த குடும்பம் ஒன்றரை கலக்கும், அதான் உண்மையான நண்பர். ஆனா இப்ப இருக்கிற நண்பர்கள் எப்படி தெரியுமா? தன்னுடைய காரியம் ஆகும் வரைக்கும் நண்பனாய் நடிப்பான், ஆகி முடிந்த உடனே தன் வேலையை காட்டுவான். அது பெண்ணாய் இருக்கலாம், ஆனா இருக்கலாம். ஆனா இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவன் எல்லாவற்றையும் விட்டு போகிறான். விட்டு போன அந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அவனை எப்படி அழைக்கிறார் என்றால், என் சிநேகிதன். அப்படி அழைத்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமை ஆண்டவர் வாசிக்கும் பொழுது ஏசாயா 41 வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியாரே, என் சிநேகிதனாகிய, அங்க எப்படி எழுதியிருக்கணும், என் விசுவாசித்த தகப்பனாகிய ஆபிரகாமின், அப்படித்தான் எழுதியிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னதான், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆனா இங்க எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார் என்றால், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. ஏனென்று கேட்டால், ஒரு தகப்பனும் பிள்ளையும் பேசுகிற உறவு வேறு, ஒரு நண்பனும் நண்பனும் பேசிக் கொள்ளுகிற உறவு வேறு. அதனால் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் உங்களை இனி என்னன்னு சொல்ல மாட்டேன், சீசர்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எஜமான் பேசுறது யாருக்கு தெரியாது? வேலைக்காரனுக்கு தெரியாது. அதனால் உங்களை நான் எப்படி அழைக்கிறேன் என்றால், சிநேகிதர். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? இங்கே ஆபிரகாம் அப்படி பேர் எடுப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நமக்கு தெரிகிறது இல்லை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சிநேகிதன் என்று பெயர் வைத்திருக்கிறார், மோசேக்கு எங்கும் உண்மை உள்ளவர் என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் இதுக்கு காரணம் என்ன? எதனாலே ஆபிரகாமுக்கு தேவன் சிநேகிதன் என்று கூப்பிடுகிறார்? வாசிக்கலாம் யோவான் 15:15. என் பிதாவினிடத்தில் கேட்டவை எல்லாவற்றையும் யாருக்கு அறிவித்தாராம்? சீசர்களுக்கு அறிவிக்கிறான் இருக்கா? சிநேகிதர்களுக்கு அறிவித்தேன் என்றா இங்க வசனம் முடியும்.
உங்களை நான் இனி எப்படி அழைக்க மாட்டேன்? ஊழியக்காரன் என்று அழைக்க மாட்டேன், உங்களை நான் சிநேகிதன் என்று அழைக்கிறேன். ஏனென்றால் பிதாவினிடத்தில் கேட்டவை எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கேன், மறைக்காமல் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால நீங்கள் நானும் என்னதானாம் சிநேகிதன். நாங்க அநேக பேர் அப்பா அப்பாண்டா ஜெபிச்சிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து அப்பா அப்பாண்டா கூப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு அநேக பேர் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு தகப்பனை மாத்திரம்தான் பிதாவே என்று அழைக்க சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பெந்தைக்கோஸ்தக்காரர்களுக்கு அப்பாவானார்? ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி இல்லையா? நாம் எதனாலே அவரை தகப்பன் என்று அழைக்கிறோம்? இயேசுக்கு பிதாவை சொல்லுகிறார், என் முதற் பெயரான குமாரன் அப்படின்னு சொல்லுகிறார். அவருக்கு எங்கேயும் வேதத்தில் அப்பா என்ற ஸ்தானம் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் நாம் பாசத்தின் மீதுமையாக அப்படி பாடுகிறோம், அப்படி சொல்லுகிறோம். உண்மையில் யார் தான் தகப்பன் நமக்கு? பிதாவானவர் தான் தகப்பன். ஆனால் இங்கே ஆபிரகாம் சிநேகிதன் என்று சொல்லப்படுவதற்கு ஆண்டவர் இங்கே ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். திருப்பி வாசிக்கிற வசனத்தை, இனி நான் இந்நாள் வரைக்கும் நான் யாரா இருந்தேன்? உங்களோட யாரா இருந்தேன் நான் உங்களுக்கு? போதகனா இருந்தேன், அப்படித்தானே? எஜமானா இருந்தேன். இனி நான் எப்படி இருக்க மாட்டேன் உங்களுக்கு? சிநேகிதனோட சிநேகிதன் பேசுகிறது போல கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமா? இல்ல, நாம் பிதாவே நீர் தான் எங்களுடைய எஜமான மனவாளன் என்று சொல்லி நாம் கூப்பிட வேண்டுமா? ஆண்டவர் இங்கு சொல்லிக் கொடுக்கிறார், சிநேகிதனை போல பேசுங்க. சிநேகிதனை போல பேசுவது என்ன தெரியுமா? தகப்பனிடத்துல கூட பிள்ளை மறைக்க முடியும் இல்லையா? உமா சிநேகிதன் இடத்துல மறைக்க மாட்டான், இதை ஓப்பனா பேசிடுவான், தன்னுடைய மனசுல பட்டதெல்லாம் சொல்லுவான். ஆனால் தகப்பனிடத்துல பிள்ளை போய் பேசும் பொழுது பள்ளிக்கூடத்துல செய்த குறும்புத்தனம்லாம் சொல்லவே மாட்டான் இல்லையா? அவங்க நான் செய்தனா ஒரே ஒரு தவறு, அது சகோதரி ரூத்துக்கும் தெரியும். என்ன தவறு? 10 வயதுலே காதல் கடிதம் இன்னொருவனுக்கு எழுதி கொடுத்து. அல்லேலூயா. ஆனா இங்கே ஆண்டவர் அழைக்கும் பொழுது சிநேகிதன் என்று அழைப்பதற்கு உண்மையான காரணம், மனம் விட்டு எதையும் ஒரு சிநேகிதனோடு ஒரு சிநேகிதன் பேசுகிறது போல நீங்கள் என்னோடு பேச வேண்டும். ஆனா இந்த உலகத்தில் நான் அப்படியான சிநேகிதனை பார்ப்பது அரிது இல்லையா? அம்மா அதே 15 அதிகாரம் யோவான் அதே 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காய் தன் உயிரை கொடுப்பதிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை இல்லையா? ஆறு பார்த்த ஆண்டவர் இந்த பதில் சொன்னாரு, சிநேகிதனை பார்த்து தான் சொல்லுகிறார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அன்பை பார்க்கலும் மேலான அன்பு இந்த பூமியிலே. நாங்க சில வேலை சொல்லுவோம், இந்தியாவை பொறுத்தவரையில புருஷன் தித்துட்டாண்டா பொண்டாட்டி உடன் கட்டியர்வா, இது அன்பு கிடையாது, இது வம்பு இல்லையாமா? அப்படி இங்கே போ சொன்னதா? ஆனா இண்டிய பொண்டாட்டிகள் அது செத்தான கிடந்தானு சொல்ற அளவுக்கு தண்டை உலகம் இருக்குது இல்லையாமா? யோகனுடைய மனைவி மேல். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு சிநேகிதன் தன் ஜீவனை இன்னொரு சிநேகிதனுக்காக கொடுப்பான். அந்த அன்பு மேலான அன்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பு மேலான அன்பு என்று எதை வைத்து நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அந்த அன்பு தேவன் ஆபிரகாமை அழைத்த போது எதையும் எதிர்பார்க்கவில்லை, எதையும் பின்வாங்கி பார்க்கவில்லை. அவன் சொன்ன உடனே தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படி என்ன செய்கிறான்? நாம் கீழ்ப்படிந்து தேவனோடு கூட நடப்போமா இருந்தால்
தான் நாம் சிநேகிதன். ஆபிரகாம் தேவன் சிநேகிதனாக கொள்ள ஆபிரகாமில் காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன வாசிக்க போகிறோம். முதலாவது நெகேமியா 9:7-8. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதனாய் அழைப்பதற்கு அவனிடத்தில் முதலாவது காணக்கூடிய ஒன்று உண்மை உள்ளவர். வசனம் சரியா இல்லையா? திருப்பி வாசிங்க, அந்த வசனத்தில் இருக்கா இல்லையா உண்மை? வாசிச்ச முதலாவது வசனம், அவன் இருதயம் உமக்கு முன்னதாக தேவனுக்கு முன்னதாக உண்மை உள்ளது என்று கண்டு தேவன் அவனை என்ன செய்தார்? சிநேகிதன் என்று அழைக்கிறார். எங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக பழுதற்ற பலியாக உண்மையாய் தேவனைத்தான் நாம் பின்பற்றி நடக்கிறோம், தேவனுடைய சாயலாய்த்தான் நாம் இந்த பூமியிலே உலாவுகிறோம் என்று சொன்னால் அவன் தான் தேவனுக்கு சிநேகிதன். நாம் சிநேகிதன் சிநேகிதன் என்ற பூமியில எந்த மனுஷனையும் நம்புவதை பார்க்கலும், தேவனாகிய கர்த்தரின் நான் சிநேகிதனாய் கொண்டிருந்தால் அதுதே பெரிய சிலாக்கியம். ஏனென்றால் நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்புவதை பார்க்கலும், ஜீவனுள்ள தேவன் பெயரிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் தேவன் அந்த உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால், தேவன் விரும்புவது உண்மை. இரண்டாவது, 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். இது ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறான் என்றால், நான் உண்மை உள்ளவர். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல மாதிரி, போல என்றால் என்னது? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. அதே போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உண்மையிலே நடந்தால்தான் நீங்கள் என்னுடைய சிநேகிதர். நாங்க நினைக்கிறோம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து போட்டு எப்படி வேண்டுமானாலும் பரலோக வாசல்ல போய் நிக்கலாம், வாசல்ல நிக்கலாம், உள்ளே போவோமா என்பதுதான் கேள்வி. வாசல்ல எல்லாரும் தான் நிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், வாசல்ல நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு திறந்தாதான் உள்ள போலாம், இல்லையா உமா? அதே மாதிரி நீங்க போய் தட்டலாம், 10 கன்னிகள்ல 5 கன்னிகள் மாதிரி தட்டலாம், ஆனா என்ன நடக்காது? உள்ள போக முடியாது. சிநேகிதன் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் என்ன செய்வானா? சிநேகிப்பான். அது உண்மை உள்ள சிநேகிதன். கவனிங்க, சிநேகிதன் ஒண்ணே எல்லாரையும் சிநேகிதன் இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை கொடுக்கிற உண்மை உள்ள சிநேகிதன். இரண்டாவது காரியம், முதலாவது ஆபிரகாமில் ஆண்டவர் கண்டுகொண்டது உண்மை. இரண்டாவது, சங்கீதம் 51:6. சாரி, யாக்கோபு 2:23 வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. நான் சொல்லியப்பா அந்த விசுவாசத்தை சொல்லிட்டு ஆண்டவர் வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? நாங்க எதை தான் முடிச்சுருக்கிறேன்?
விசுவாசத்தான் விசுவாசத்தான் இப்படிதான் நிக்கிறான். ஆண்டவர் வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்றாரு, அவன் சிநேகிதன் எனப்பட்டான். இங்கே இரண்டாவது ஆபிரகாமில் காணப்பட்ட குணாதிசயம் என்னவென்றால், எதை தேவன் சொல்லுகிறாரோ விசுவாசித்து நடந்து சென்றான். நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவன் எதை நமக்கு செய்ய சொல்லுகிறாரோ அதையிலே நாம் நடக்கவில்லை என்றால் நாம் விசுவாச மார்க்கத்தாரும் அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியும் அல்ல. இங்கே ஆபிரகாம் ஊர் என்ற தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே அவன் விசுவாசத்திலாம் நடக்கிறான். அவன் தாய் தகப்பன் இடத்துல போய் கேட்கல, தகப்பன் இருந்தாரா இல்லையா, இருந்தா. ஆனா ஆளிடத்திலையும் போய் அவன் கேட்கவே இல்லை, அப்பா இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, இப்படி ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் போகலாமா போகக்கூடாத, பிள்ளையா இருந்தா கட்டாயம் தகப்பன்ட்டு என்ன செய்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அங்கே ஆபிரகாம் கேட்கவில்லை, பிள்ளையை கொண்டு பழி செலுத்தும் பொழுது மனைவி இடத்திலும் கேட்கவில்லை. இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் உறுதி. நான் காணாமல் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இப்ப கண்டு நான் ஒரு மனுஷனை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறதே விசுவாசம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ புறப்பட்டு போ, அவர் தெரியாது எந்த தேசத்துக்கு எங்கே எப்படி போவதென்று, ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு போகிறான். அந்த விசுவாசத்தை வைத்து தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சிநேகிதன். நாம சேர்த்துக்கு வாங்குறா சார், உபவாச கூட்டம் நடக்குது, இல்ல அஞ்சு நாள் மீட்டிங் நடக்கணும், அதுல ஒரு சிலரை காண கிடைக்காது. அண்டைதான் ஆவி நிறைவு முழுமையா இருக்கு. எப்படி எப்படி இருக்கும் ஆவி நிறைவு முழுமையா? அண்டைதான் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை பிடிச்சு நிற்பாங்க, எனக்கு சொல்லல, எனக்கு அது தெரியாது, எனக்கு இதுக்குள்ள. ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது உடனே என்ன செய்கிறான், விசுவாசித்து போகிறான். மூன்றாவது காரியம் என்ன, ஒரு சில வசனத்தை வாசித்து மூன்றாவது காரியத்துக்கு போகலாம். ரோமர் 10:11-6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. அப்ப விசுவாசம் கட்டாயம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன தேவை, அதனால பேரே சபைக்கு ஜனங்களுக்கு விசுவாசி. நான் சொல்லுகிறது சில வேளை விசுவாசி விச ஊசியாய் மாறும் இல்லையா, ஏன் மாறுகிறது தெரியுமா, விசுவாசம் இல்லை அவ்வளவு. விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், மறுபடி பிறந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு கடைசி வரைக்கும் பிரியமாய் இருக்க முடியாது. ஒரு மனைவி விருப்பமாயிருந்தான் புருஷன் சேர்ந்து வாழலாம் இல்லையா. இங்கே உங்களுக்கு விசுவாசம் ஒன்று இருந்தால்தான் தேவனோட நீங்க இணைந்து வாழலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நமக்கு சில வேளையில விசுவாசம் இல்லாமலே நாங்கள் வந்து, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் வெள்ளி அடித்த கல்லறைகளே என்று, விசுவாசம் இல்லாமலே நாங்கள் போர்வையிலே விசுவாசியம் மாறி வந்துட்டு போயிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிகள் உண்மையாய் விசுவாசித்து தேவனை பார்க்கிறார்களோ இல்லையோ, சாத்தான் விசுவாசித்து நடுங்குகிறான் தெரியுமா, வசனம் இருக்கு. சாத்தான் தேவனை விசுவாசித்து நடுங்குகிறான், அவனை என்ன குழப்பன் காட்சிதா, அந்த அளவுக்கு முதல் முதல் சிருஷ்டிக்கப்பட்ட தூதனே பயந்து நடுங்குகிறான் என்றால், சிருஷ்டிக்கப்பட்டவன் கவனிங்க, நம்மை கர்த்தர் தம்முடைய கையினாலே களிமண்ணாலே என்னை உருவாக்கி தன்னுடைய நாசியின் சுவாசத்தை ஊதுற எனக்கு விசுவாசிக்க முடியல இல்லையாவமா. யார் வெளியேற பெற்றவங்க தெரியுமா, நாம தான், தூதர்கள் அல்ல. ஏன் என்று கேட்டால், இந்த தூதர்களையே கடைசி நாளிலே நாங்களே நியாயம் தீர்ப்போம். தெரியுமா அது யாருக்கும்,
இது தெரிஞ்சா நீங்க எப்பவோ கர்த்தருக்குள்ள உயிர் அடைஞ்சிருப்பீங்க. கடைசி நாளிலே தேவ தூதர்களையும் நாம் நியாயத்திற்கிற அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கிறார்.